எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வைகாசி முதல் வெள்ளிக்கிழமையில் கல்லூப்பில் மங்களகரமான இதை ஒழித்து வையுங்கள். பண வரவு இருப்பதை, கடன் அடைவதை கண்கூடாக பார்க்கலாம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா, அது என்னென்னு பார்க்கலாம். எந்த ஒரு விஷயமும் உழைக்கிறோம், உழைப்புக்கேற்ற ஊதியம் வரல, வேலை அதிகமாக தான் செய்கிறோம் ஆனால் அதுக்கேற்ற சம்பளம் வரல, ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துட்டோம், அந்த பணவு நம்ம கைக்கு தகுந்த நேரத்துக்கு வரமாட்டேங்குது அப்படின்னும் பொழுதுலாம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு தாந்திரிகம், எதனாவது ஒரு முறை தெரியாதா, நம்ம இந்த விளக்கை ஏற்ற மாட்டோமா, அந்த கோவிலுக்கு போக மாட்டோமா, இதை வீட்டில் நம்ம செய்ய மாட்டோமா அப்படின்றது எல்லாருக்குமே, எத்தை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். நான் நிறைய நடுவில் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் கூட நான் கொடுப்பேன் இந்த வீடியோவுக்கு நடுவில், அதனால் தொடர்ந்து இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். இப்போ கல்லுப்பு அப்படின்னாலே நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நிறைய பேர் சுக்கரன் ஓரையில் 6-7 கல்லுப்பை வாங்கின்னு வந்து நம்ம வீட்டில் உப்பு ஜாடியில் கொட்டுங்க. காலையில் 6-7 மறந்துடாதீங்க, இதை மறக்காமல் செய்யுங்க. இது வந்து நான் சொல்கிறது வந்து நீங்கள் சுக்கரன் ஓரையில் செஞ்சாலும் சரிதான், அப்படி இல்லைம்மா மாலை நேரத்தில் தாம்மா நான் பூஜை பண்ணுவேன் வேலைக்கு போகிறவங்க, அதனால் நான் மாலை நேரத்தில் செய்யலாமா, செய்யுங்க, தவறு கிடையாது. சுக்கரன் ஓரையில் செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது, சுக்கரன் ஆதிக்கம் நம்ம வீட்டுக்கு அதிகம் பெருகும். எப்போவுமே வாசலாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு பூஜை அறையாக இருந்தாலும் சரி, சின்னதாக ஒரு மா கோலம், அந்த கோலத்தில் அந்த கோலமாவில் கொஞ்சம் பச்சை அரிசி கொஞ்சம் கலந்து அதில் கோலம் போட்டிங்கன்னா கோலம் பளிச்சுன்னு இருக்கும். ஒரு பிஞ்சு எறும்பு இழுத்துட்டு போனால் கூட அதற்குரிய பலன் நமக்கு, எப்படின்னா அது இழுத்துட்டு போக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்மாக்கள் குறையும், நம்மளுடைய பாவங்கள் தொலையும். யாராவது நம்ம மேலே தெரியாமல் நம்ம ஏதாவது ஒரு பாவம் பண்ணியிருந்தா கூட, இல்லை என்னுடைய முன்னோர்கள் செய்த பாவம் என்ன பின்தொடருது. இப்போ கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க என்கிட்ட, என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அக்கா தங்கச்சியை கவனிக்காமல் அவங்கள நான் அப்படியே விட்டுட்டு, நானுன்னு சொல்லலை, ஒருத்தவங்க பொதுவாக சொல்லியிருந்தாங்க, விட்டுட்டு நான் வந்து இருந்தேன்னா எனக்கு பித்ருதோஷம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, அந்த மாதிரி விடுறவங்களுக்கு பித்ருதோஷம் ஏற்படுமான்னு. பித்ருதோஷம் என்பது பித்ருகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்காக செய்யலனா தான் அந்த மாதிரி ஏற்படும். ஆனாலும் கூட பிறந்த அக்கா தங்கைகளை சரிவர நம்மளால் முடிஞ்சது என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நான் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து உப்பு ஜாதியிலேயே கூட ஒழிச்சு வைக்கலாம், இருந்தாலும் கண்ணாடி பவுலில் வச்சு இதை நம்ம சுக்கரன் ஓரையில் செய்கிறதுனால பூஜை அறையில் இதுக்குன்னு ஒரு தாந்திரிகம் பண்ணுறோம், இதுக்குன்னு நம்ம பணத்துக்காக பரிகாரம் செய்கிறோம், கடன் அடையணும் பரிகாரம் செய்கிறோம். இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் இதுமாரி நம்ம இந்த உயிர் அந்த இடத்த தூண்டி விடுதல்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற இந்த விஷயங்களை கல்லுப்போச்சு நம்ம பேசிக்கலாம், நிறைய பேர் கேட்கலாம், என்ன கேட்கலான்னா கல்லுப்பு தான் அதிகமாக நம்ம பூஜை இது சமையல் அறையில் வச்சுருக்கிறோமே அங்கே வராதா அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதை நம்ம மூடி தானே வைக்கிறோம், திறந்து வைக்க மாட்டோம் இல்லைங்களா. திறந்து வச்சு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது, இந்த கல்லுப்பு கூட இந்த பொருட்களை நம்ம ஆட் பண்ணும் பொழுது அந்த இடத்துல ஐஸ்வர்யம் பெருக ஆரம்பிக்கும். ஐஸ்வர்யம் பெருகுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நமக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும், இல்லைன்னா வேலை தொழில் ரெட்டிப்பாகும், வேலை அதிகமாகும். வேலை அதிகமாக ஆனிச்சுன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும். நிறைய பேர் கடை வச்சுக்கிறோமா நல்லா போகலாமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த விஷயத்தை நீங்கள் நம்பிக்கையோட முழு கூட அந்த கடையில் கூட இதை நீங்கள் செஞ்சு வைக்கலாம். அதற்காக தான் உங்களுக்கு நான் கண்ணாடி பவுலில் செஞ்சு காட்டிருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, என்கிட்ட கண்ணாடி பவுல் இல்லைன்னா மண்ணகல் விளக்கில் செய்யலாமாம்மா, தாராளமாக செய்யலாம். மண்ணகல் விளக்கு கொஞ்சம் பெருசாக கூட வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த சின்ன சட்டி மாதிரி கிடைக்கல, நம்ம வீட்டுக்கிட்ட அந்த மாதிரி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கண்ணாடி பவுல் வாங்கி வச்சுக்கிட்டு அதில் நம்ம இதை செய்யலாம். இது நான் கையில் காட்டுறது இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்கு, கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவாங்க, இது களிப்பாக்கு கிடையாது கொட்டைப்பாக்கு. இந்த பாக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம எப்பவுமே
பொட்டலமாக வைக்கிறத விடவே அந்த பொட்டலத்தை பிரித்து வெத்தலை மேலே வைக்கிறது ரொம்ப ஐஸ்வர்யத்தை அந்த இடத்துல கூட்டும். அப்போ அந்த வெத்தலை கூட இந்த பாக்கை சேர்த்து வைக்கிற இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு சுபிக்ஷமாக இருக்கும், நல்ல மங்களகரமாக இருக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கும், சுப செலவுகளாக இருக்கும், நம்மளுக்கு வீண் விரைய செலவு வராது. என்னடா இந்த சம்பாதிக்கிறோம் அது அப்படி வீண் விரைய செலவாகவே போகுதுன்னு நினைக்காதீங்க. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே இதை செய்யுங்க. கல்லுப்புக்குள்ளே நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாக்கை வந்து வச்சேன், அதுக்கு மேலே கொஞ்சம் கல்லுப்பு கொட்டினாலும் சரி, இல்லை நான் ஜாடியிலே வைக்கிறமானாலும் வைங்க, அதை நான் வைக்கும் பொழுது 1 ரூபாய் நாணயம் ஒன்று அதில் வச்சேன். இதை கண்டிப்பாக நீங்கள் இதை வைங்க. ஏன்னா 1 ரூபாய் என்பது 1 கோடியாக மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. ஒரு விஷயம் கூட நம்ம கேள்விப்பட்டோம், சும்மா ஐயப்பன் கோயிலுக்கு போனவர் சும்மா போகல, அவர் பயபக்தியாக தான் போயிருப்பார். அந்த அத்தலை லாட்ரி சீட்டு வாங்கிட்டு வந்து அவருக்கு எத்தனையோ கோடி விழுந்ததுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம், திடீர் ராஜயோகம், எதை என்ன பண்ணா நம்மளுக்கு அந்த இடத்துல மங்களகரம் கூடுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. அந்த கல்லுப்பு மேலே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சள்னா நல்ல ஒரு இது வந்து, நான் எப்படின்னா விரலி மஞ்சளை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுப்போனாங்க. இந்த மஞ்சள் தூளை தான் பயன்படுத்துவோம் எப்பவுமே. பூஜைக்கு தனியாக ஒரு பாட்டில் எடுத்து வச்சுருவேன், வீட்டு சமையலுக்கு தனியாக. அது மேலே பச்சை கற்பூரம், இந்த பச்சை கற்பூரமும் கல்லுப்பு, அதுக்கு கூட நான் சொன்ன இந்த கொட்டைப்பாக்கும் சேரும் பொழுது கண்டிப்பாக நமக்கு பண வரவு இருக்கும். இது நம்ம எப்போ எடுத்து ரிமூவ் பண்ணலாம், அதை எதை முக்கியமாக பிள்ளைங்க அதை கேட்பாங்க. 1 வாரம் அப்படியே இருக்கட்டும், நாளை காலைல நீங்கள் செய்கிறீங்களா, அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் கூட இருக்கட்டும், 2 வாரம் 3 வாரம் கூட அந்த இடத்துல இருக்கட்டும். ஏன்னா அது வந்து மகாலட்சுமியோட எந்த இடத்துல வைக்கணும், இதை பூஜை அறையிலே வைங்க, பூஜை அறையிலே உட்காந்துக்கோங்க, மனப்போட்டு உட்காந்துக்கோங்க. மனப்போட்டு உட்காந்துக்கிட்டு இதை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க, மங்களகரமாக இருக்கும் நம்ம வீடு. பண வரவு ரெட்டிப்பாகிட்டே இருக்கும். கல்லுப்பூ வாங்குங்க, நாளைய தினத்தில் வெற்றிலை பார்க்கும், நாளைய போய் வாங்குங்க. காலையில் நீங்கள் 6 மணிக்கு செய்ய சொல்கிறீங்களேம்மான்னு நினைக்காதீங்க. 6 மணிக்கு வெற்றிலை பாக்கு, கல்லுப்பு, மஞ்சள் இதெல்லாம் வாங்கிட்டு வரும்பொழுது நம்ம வீட்டுக்கு மங்களகரம் கூட்டும். நிறைய பேர் கேட்குறீங்க, சம்பளம் வாங்கின உடனே மொதல் காசில் என்னம்மா வாங்கணும் அப்படின்னா, மல்லிகைப்பூ வாங்கலாம், வெற்றிலை பாக்கு வாங்கலாம், கல்லுப்பு வாங்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம், துவரம்பருப்பு, அரிசி இதெல்லாம் வாங்கலாம். நம்மளுக்கு வீட்டுக்கு வேணுன்ற மல்லிகை சாமான் எல்லாமே ஒரு வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே வறட்சியாக அன்னைக்கு தினம்தான் போய் வாங்கிட்டு வந்து கொட்டுவாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. கொஞ்சமாக நீங்கள் வாங்கினா கூட நாளைக்கு கொஞ்சம் வேணும்னு நம்ம வீட்டு அடுப்பங்கரையில் எப்போ போனாலும் நம்ம வீட்டில் அந்த விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அரிசி இருந்துக்கிட்டே இருக்கணும், பருப்பு கொஞ்சமாச்சும். நம்ம நீங்கள் சொல்லிடுவீங்க, நீங்கள் எங்களால் நாங்கள் அன்னைக்கு தானே வாங்கி சமைக்கிறோன்னு நினைக்கிறவங்க கூட ஒரு ஸ்பூன் அளவாவது அந்த டப்பாவில், துவரம்பருப்பு டப்பாவில் இருக்கணும். சுத்தமாக இல்லாமல் இருக்கக்கூடாது. எப்பவுமே வீட்டில் சமையல் அறையில் அன்னபூர்ணி வசிக்கும் இடம் இந்த கல்லுப்பு நிறைஞ்சிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கணும் நம்ம வீட்டில். அதே மாதிரி சந்தனம், இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பச்சை கற்பூரம், இந்த பாக்கை வைக்கும் பொழுது திரும்பி நீங்கள் இதை எடுத்து எப்படி ரிமூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியில் விட்டு கரைச்சிடலாம், அந்த பாக்கை எடுத்து நம்ம வீட்டு பூஜை அறையிலே போட்டு வைக்கலாம். இது உங்களுக்கு இந்த வாரம் செஞ்சேன், எனக்கு ரொம்ப நல்ல ரிஃப்ளெக்ட், ஓரளவுக்கு எனக்கு ரிஃப்ளெக்ட் தெரிய ஆரம்பிச்சிதுன்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாரம் வாரம் செய்யுங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். வீட்டில் பண வரவு நன்றாக இருக்கும், வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்.